ஹாய் எவ்ரிவான், இந்த வீடியோவில் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன் எழுதின ட்ரெஷர் ஐலாண்ட் அப்படிங்கிற நாவலுடைய சமேஷன் பார்க்க போகிறோம். இவர் 13th November 1850 3rd December 1894 வரைக்கும் வாழ்ந்த ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ட்ராவல் ரைட்டர். இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ் ட்ரெஷர் ஐலாண்ட், கிட்னாப்ட், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜேக்கல் அண்ட் மிஸ்டர் ஹைட், எ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வர்சஸ் எக்ஸெட்ரா. இது வந்து ஒரு அட்வென்ச்சர் நாவல். இதை கமிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரொட்டகானிஸ்டோடைய க்ரோத் யங்ஸ்டராக இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் சேஞ்ச் ஆகிறத வரைக்கும் ரெஃபர் பண்ணோம். இந்த நாவல் ஃபஸ்ட்டு சீரியலைஸ்டு வேர்ஷனாக சில்ட்ரன்ஸ் மேகசினான யங் ஃபோக்ஸ் அப்படிங்கிறதுல 1881 வரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கு. இது 1883 புக்காக ஒரு 6 parts பப்ளிஷ் ஆயிருக்கு. அதனுடைய டைட்டில் ட்ரெஷர் ஐலாண்ட் ஆர் த மியூட்டினி ஆஃப் த ஹிஸ்பானியோலா. அதில் ஆரல் ஸ்டீவன்சன் தன்னுடைய சூடோனிமான கேப்டன் ஜார்ஜ் நார்த் அப்படின்னு யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருப்பார். இதனுடைய ஒரிஜினல் டைட்டில் த சீ குக், எ ஸ்டோரி ஃபார் பாய்ஸ். இப்போ இந்த நாவலுடைய மெயின் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். ஜிம் ஹாப்கின்ஸ், இவன் வந்து ஒரு டீனேஜ் பாய். இவனுக்கு சீ வாயேஜ், ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இவனுடைய அப்பா அட்மிரல் பென்போ அப்படிங்கிற இன்னுடைய மெயின்டைன் பண்ணுறவர். ஸோ இவரும் அதே பார்த்துக்குவார். அடுத்து டாக்டர் டேவிட் லிவ்ஸே, இவர் வந்து ஒரு லோக்கல் டாக்டர் அண்ட் மேஜிஸ்ட்ரேட். இந்த நாவலில் சில சாப்டர்ஸை இவரும் நரேட் பண்ணுவார். இந்த நாவல் மூலியமாக இவர் 1745 நடந்த பேட்டில் ஆஃப் ஃபான்டனாய் அப்படிங்கிறதுல இவர் ஃபைட் பண்ணதாகவும் சொல்லுவார். இன்னொரு கேரக்டர் ஸ்கொயர் ஜான் ட்ரலானி, இவர் வந்து லோக்கல் வெல்தி லேண்டோவர். இவருடைய ஆரிஜின் கார்னிஷ். லாங் ஜான் சில்வர், இவர் ஒன் லெக் மேன், இவர் இதில் குக்காக இருப்பார். இவருடைய கேரக்டர் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டீவன்சனுடைய ஃப்ரெண்ட் அண்ட் மென்டரான வில்லியம் அர்னஸ்ட் ஹென்லி. அப்புறம் பில்லி போன்ஸ்ங்கிற ஒரு ஓல்டு சீ மேன், பெஞ்சமின் பென்கன், இவர் ஒரு சீ பைரட், பியூ அப்படின்னு ஒரு பிளைண்ட் மேன் இருப்பார். இது போக நிறைய மைனர் கேரக்டர்ஸும் இந்த நாவலில் இருப்பாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாவல். ஏன்னா இதில் ட்ரெஷர் ஹண்ட் இருக்கும், சீ வாயேஜஸ் இருக்கும், பைரட்ஸ் இருப்பாங்க, மியூட்டினி நடக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இப்போ இந்த நாவலுடைய சமேஷன் பார்க்கலாம். இந்த நாவலுடைய பிகினிங்கில் ஜிம் ஹாக்கின்ஸ், ஸ்கொயர் ட்ரல்லானியும் டாக்டர் லிவ்ஸேயுடைய ஆர்டர் படி இவர் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறதாகவும், அந்த ஸ்டோரியில் தான் ட்ரெஷர் ஐலாண்ட் எடுக்க போகும்போது தான் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் சொல்லத போகிறதாகவும், இருந்தாலும் அதில் அவர் எந்த லொக்கேஷனுங்கிறத மென்ஷன் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். ஜிம் ஹாக்கின்ஸ் தான் ஒரு யங் பாயாக இருக்கும்போது அவங்க அப்பா கூட அட்மிரல் பென்போ அப்படிங்கிற இன்னில் 18th century ஒரு இயரில் இருந்ததாகவும், இயர் இவருக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த இன் பிரிஸ்டல், அதாவது இங்கிலாண்டில் பிரிஸ்டல்ங்கிற பிளேஸில் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. ஒரு நாள் அவருடைய இன்னுக்கு ஒரு ஓல்டு ப்ரௌன் டர்ட்டி சீமேன் லாங் ஹேரோட அந்த இன்னுக்கு வராரு. அப்போ அவர் சில கோல்ட் காயின்ஸை போட்டுட்டு தூக்கி வீசிட்டு அந்த இன்னில் கொஞ்ச நாளாக இருக்க போகிறதா சொல்லிட்டு ரொம்ப மாசமாக இருக்கிறாரு. அவர் எப்போ பார்த்தாலும் நிறைய ரம் குடிக்கிறதா ஜிம் மென்ஷன் பண்ணுறாரு. அவரை எல்லாரும் கேப்டன் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு ரெகுலராக பணம் கொடுத்துட்டு இருந்த அந்த கேப்டன் லேட்டராக பணம் கொடுக்கறதே இல்லைன்னோ அங்கே ரொம்ப உரிமையாக தங்கியிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. இந்த நேரத்தில் ஜிம்முடைய ஃபாதருடைய ஹெல்த் வந்து சரியில்லாமல் போகுது. அப்போ அங்கே டாக்டர் லிவ்ஸே வராரு. அப்போ அவர் கேப்டனை பார்த்து, நீங்கள் ட்ரம் குடிக்கிறத நிறுத்திக்கோங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. இமீடியேட்டாக அந்த கேப்டன் தாங்கிட்ட இருந்த ஒரு நைஃபை எடுத்து டாக்டரை கொல்றதுக்காக நீட்டுறாரு. அப்போ அவர் தான் ஒரு மேஜிஸ்ட்ரேட்னும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாங்கிட்ட வச்சு கொடுக்கூடாதுனோ, அப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் அவரை ஹேங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு ஜான்வரி மந்த் ஒரு மார்னிங்கில் லெஃப்ட் ஹேண்டில் ஒரு 2 fingers இல்லாத ஒருத்தர் வந்து இங்கே பில் இருக்கானா அப்படின்னு சொல்லி ஜிம் ஹாக்கின்ஸ்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அப்படி யாரும் இங்கே இருக்கிறதா எனக்கு தெரில, கேப்டன் ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ ஜிம் அந்த ஸ்ட்ரேஞ்சரை கேப்டன் இருக்கிற ரூம்க்கு கூப்பிட்டு போகிறாரு. கேப்டன் அந்த இடத்துல இல்லை, இப்போ வாக்கிங் போயிட்டு வர்றாரு. வந்தவர் அந்த ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து பிளாக் டாக் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுறாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற கான்வர்சேஷனை ஜிம் ஓவர் ஹியர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கான். பட் கேப்டன் அவனை இமீடியட்டாக ரம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை நடக்குது. அதாவது அந்த கேப்டன் அண்ட் பிளாக் டாக்குள்ளே ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது. இமீடியட்டாக பிளாக் டாக் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் போன கொஞ்ச நேரத்திலே கேப்டன் வந்து கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறாரு. ஜிம்முடைய டேடை ட்ரீட் பண்ண வந்த டாக்டர் லிவ்ஸே கேப்டனையும் ட்ரீட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு ஸ்ட்ரோக் வந்ததாக சொல்கிறாரு. மீன்வைல் அவருடைய கையில் டேட்டூ போட்டிருக்கதை சுட்டி காட்டி அவருடைய நேம் பில்லி போன்ஸ் அப்படின்னு சொல்ல வர்றாரு. க்யூர் ஆன பில்லி போன்ஸ் இப்போ எந்திரிச்சு பிளாக் டாக் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜிம் வந்து டாக்டர் வந்து வார்ன் பண்ணியிருக்கிறதாகவும், அவர் வந்து குடிக்கவே கூடாதுங்கிறதையும் சொல்கிறாரு. இருந்தாலும் பில்லி போன்ஸ் ஜிம் கிட்ட ரம் கொண்டு வர சொல்லி ஹாஷாக சொல்கிறாரு. இதுக்கு பில்லி போன்ஸ் டாக்டர் வந்து குடிக்கதான் கூடாதுன்னு சொன்னார், பட் கொஞ்சம் குடிக்கலாம், ஸோ நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் அனுப்புகிறாரு. ஜிம்மும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அப்போ அவர் கேப்டன் ஃப்ளின்ட் அப்படிங்கிறவரை பற்றி சொல்கிறாரு. அவர் மிகப்பெரிய பைரட், அவருடைய க்ரூவில் தான் பில்லி போன்ஸ் பிளாக் டாக்லாம் இருந்ததாக ஷேர் பண்ணிகிட்டு இருக்காரு.
இந்த சமயத்தில் ஒரு நாள் ஜிம்முடைய ஃபாதர் இறந்துடுறாங்க. அந்த ஈவினிங் அட்மிரல் பென்போக்கு ஒரு பிளைண்ட் மேன் வர்றாரு. அவர் பில்லியை மீட் பண்ணணும்னு ஜிம் கிட்ட கேட்குறாரு. ஜிம் கிட்ட தன்னை பில்லி கிட்ட கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆர்மை ஹோல்டாக பிடிக்கிறாரு. அந்த பிளைண்ட் மேனும் கேப்டனும் மீட் பண்ணும்போது அந்த பிளைண்ட் மேனுடைய நேம் பியூ அப்படின்னு தெரிய வருது. ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. எந்த விஷயத்துக்காக ஆர்கியூ பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஜிம்க்கு தெரியவே இல்லை. பிளைண்ட் மேன் இமீடியட்டாக ஒரு பிளாக் டாட்டை வந்து பில்லி போன்ஸ்ட்டை பாஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு இமீடியட்டாக போயிடுறான். அதை வாங்கின பில்லி போன்ஸ் அதை பார்க்குறாரு. யூ ஹாவ் டில் 10 to night அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. இது வந்து டெத்தை குறிக்கிற ஒரு நோட் மாதிரி. அந்த சமயத்தில் பில்லி போன்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து திரும்பியும் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து இறந்தே போயிடுறாரு. அப்போ அந்த இன்னில் இருந்த ஜிம்மும் அவங்களுடைய அம்மாவும் பக்கத்தில் இருக்க வில்லேஜ் பீப்புள்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. பட் அவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஃபைனலாக ஜிம்முடைய அம்மா வந்து அந்த பிளேஸில் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஏன்னா பில்லி போன்ஸ் வந்து ரொம்ப மாதமாக பணமே கொடுக்காமல் அந்த இன்னில் தங்கியிருக்காரு. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கோல் காயின்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிது. ஃபைனலாக ஒரு சீ செஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பிளாக் டாக் கொடுத்த அந்த ஒரு பேப்பர் இருக்குது. அதில் யூ வில் ஹாவ் டில் 10 to night மென்ஷன் பண்ணியிருக்கு. இப்போ டைம் 6:00. ஸோ அவங்களுக்கு தெரிய வருது 4 hours இருக்குது. அதுக்கப்புறம் ஏதோ நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு க்ளூ மாதிரி தெரிய வருது. ஃபர்தராக சர்ச் பண்ணுறாங்க. அந்த சீ செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பண்டில் ஆஃப் பேப்பர் கிடைக்குது. அப்புறம் சில கோல் காயின்ஸும் கிடைக்குது. அந்த கோல் காயின்ஸை ஜிம்முடைய அம்மா எடுத்து வச்சுக்கிறாங்க. இவர் இவ்வளோ நாள் இங்கே பணம் கொடுக்காம தங்கி இருக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க எதாவது எடுத்து வச்சுக்கிறாங்க. ஜிம்மும் ஜிம்முடைய அம்மாவும் அப்படி சில பொசிஷனை அங்கேருந்து எடுக்கும்போது அவங்களுக்கு யாரோ வர்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஸோ அவங்க அந்த இடத்த விட்டு மூவ் ஆயிரலாம் அப்படின்னு கிளம்பி போகும்போது அவங்க அம்மா ஃபெயிண்ட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால ஒரு பிரிட்ஜு கடியில் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ அந்த இன்னை நோக்கி நிறைய பேர் வர்றாங்க. அதை அந்த ஒளிஞ்சு பிரிட்ஜு கடியில் இருந்த ஜிம்மால் பார்க்க முடியுது. நியர்லி ஒரு 5 men வருவாங்க. அவங்க இமீடியட்டாக பில்லி போன்ஸ் இருக்கிற அந்த பிளேஸ்க்கே போய் செக் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பியூவுடைய சவுண்டு வந்து ரொம்ப பயங்கரமாக கேட்குது. அவர் இந்த செஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, இதை வந்து ஜிம் தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பியூ வந்து மித்த மென்கிட்ட என்ன ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜிம்மையும் அவங்களோட அம்மாவையும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. அப்போது கேப்டன் டான்ஸ் அப்படிங்கிறவர் ஜிம்மை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜிம் வந்து கேப்டன் டான்ஸ் கூட லிவ்ஸே ஹவுஸ்க்கு போயிடுறாங்க. மீன்வைல் இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா பியூ வந்து அதர் மென்ஸ் அவர் கூட வந்தார் இல்லையா, அந்த சி பைரட்ஸ் எல்லாத்தையும் திட்டுறாங்க. இதை கேட்டால் அவங்க பியூ அந்த இடத்துல விட்டுட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணுற கேப்டன்ஸ் எல்லாம் ஹாஸ்டலில் வந்துகிட்டு இருக்கிறத கவனித்து அவங்க பியூ அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ பியூ தப்பிக்கலாம்னு நினைக்கும் போது அவங்களால தப்பிக்க முடியாது. ஸோ அவரும் கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்து அவர் மேலே அந்த ஹாஸ்லாம் ஏறி அவர் இறந்தே போயிருப்பார். லிவ்ஸேயோடைய வீட்டில் ஜிம் ஸ்கொயர் ப்ரலானியும் மீட் பண்ணுறாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி தாங்கிட்ட இருக்கிற அந்த பேக்கெட்டை சாத் சி செஸ்ட்லேருந்து இதை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு புக்கும் அப்புறம் ஒரு சீல்டு பேப்பரும் இருக்குது. அந்த சீல்டு பேப்பர் வேறு ஒன்றும் இல்லை, மேப்பு கரெக்டாக லேட்டிடியூட் லாங்கிடியூடெல்லாம் காட்டுது. அந்த புக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. பில்லி போன்ஸ் தான் சேர்த்து வச்சுருக்கிற அக்கௌண்ட்ஸ் எந்தெந்த ஊரில் எவ்வளோ எவ்வளோ கொள்ள அடித்தோம் அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் அந்த புக்கில் ரெஃபர் ஆகிருக்கு. அந்த மேப்பில் ட்ரெஷர் இருக்கிற இடம் ஒரு ரெட் கிராஸில் மார்க் பண்ணியிருக்கு. அந்த மேப்பும் ரொம்ப கிளியராக இருக்குது. இதை பார்த்த உடனே ட்ரெலானி இமீடியேட்டாக ஒரு ஐடியா சொல்கிறாரு. தான் பிரிஸ்டலுக்கு போய் ஒரு ஷிப் ஒன்று வாங்க போகிறதாகவும் அதில் ட்ரெஷர் ஐலாண்ட் போய் ட்ரெஷர் ஹண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. இதுக்கு அந்த ஷிப்புக்கு கேப்டனாக தான் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண போகிறதாகவும் அந்த ஷிப்புக்கு டாக்டராக லிவ்ஸே வரணும்னு கேபின் பாயாக ஜிம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ட்ரெலானி அவர் சொன்ன மாதிரி ஹிஸ்பானியாலா அப்படின்னு ஒரு ஷிப்பை வாங்குறாரு. அதில் லாங் ஜான் சில்வர் அப்படின்னு ஒரு 1-legged மேனை குக்காக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவருக்கு அந்த கால் வந்து ஒரு பேட்டிலில் நாட்டுக்காக போராடும் போது போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்ல கேட்ட ட்ரெலானி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவரையே குக்காக அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. இப்போ எல்லோரும் பிரிஸ்டல் வந்தாச்சு, சி வாயே தொடங்க போகிறாங்க. அப்போ ட்ரெலானி ஜிம் கிட்டே ஸ்பை கிளாஸ் டவர்ன் ஒன்று இருக்குது, அங்கே போய் லாங் ஜான் சில்வரை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அங்கே போய் பார்த்த ஜிம்முக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இருக்கும். என்ன அப்படின்னா அட்மிரல் பென்போவில் பில்லி போன்ஸ் தங்கி இருக்கும்போது தன்னை பார்க்க ஒரு 1-legged மேன் வருவான், அவர் வர்றாரா வந்தாருனா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொன்ன நியூஸ் லாங் ஜான் சில்வரை பார்க்கும்போது இவர் தான் அந்த 1-legged மேனாக இருக்குமோ அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வரும். அந்த டைமில் பிளாக் டாக் அங்கே இருக்கிறத பார்க்குறான். அப்போது ஜிம் லாங் ஜான் சில்வர்கிட்ட இந்த பிளாக் டாகை பிடிங்க, இவர் வந்து பைரேட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பிளாக் டாக் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடறான். லாங் ஜான் சில்வருமே ஒருத்தர் அனுப்பி அவனை பிடிச்சிட்டு வர சொல்கிறாங்க. பட் அந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இது வந்து ஜிம்க்கு ஒரு ஸ்லைட் டவுட்டை கிரியேட் பண்ணுது. இப்போ ஷிப் புறப்பட போகுது. அப்போ கேப்டன் ஸ்மாலட்டு இந்த க்ரூ தனக்கு பிடிக்கலன்னோ எல்லாரும் ட்ரெஷர் ஹண்ட் போகிறத பற்றி பேசிக்கிறாங்க. ஸோ தனக்கு ட்ரெஷர் ஹண்டிங் வாயேஜ் பிடிக்காது, எந்த நேரம் என்ன நாள் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
அதனால் இந்த ஷிப்பில் உள்ள கவுன் பவுடர் அப்புறம் மித்த ஆர்ம்ஸ் எல்லாமே தன்னுடைய கேபினில் சீக்ரெட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சி வாய்ஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போது அந்த லாங் ஜான் சில்வருங்கிறவர் 15 மென் அண்ட் த டெட் மேன் செஸ்ட் அப்படின்னு அந்த சாங்கை பாடுறாரு. அந்த சாங்கை பாடினோடனே இவர் கூட கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுறாரு, ஏன்னா பில்லி போன்ஸும் அட்மிரல் பென்போல ரம் குடிச்சிட்டு அதே பாட்டு தான் அவரும் பாடினார். பட் லாங் ஜான் சில்வர் வந்து ஜிம் கிட்டே ரொம்ப கைண்டாக நடந்துக்குவார். அவர்கிட்ட மாண்டிகோ அப்படின்னு ஒரு பேரட் இருக்கிறதாவும் அது 200 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்கிறாரு. சி வாயேஜ் போயிட்டு இருக்கும்போது ஜிம்முக்கு பசி எடுக்குது. ஸோ ஆப்பிள் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஆப்பிள் பேரல்குள்ளே போய் பார்க்குறாரு. ஆப்பிள் பேரல்குள்ளே ஆப்பிளே இல்லை, ஒரே ஒரு ஆப்பிள் தான் இருக்குது. அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்த ஜிம் அங்கேயே தூங்கிடுறாரு. பேரல்குள்ளே இருந்த ஜிம்முக்கு பேரலில் யாரோ சாஞ்சிருக்கிற மாதிரியும் அந்த லாங் ஜான் சில்வருடைய வாய்ஸும் கேட்குது. லாங் ஜான் சில்வர் அந்த க்ரூலே யங்கான டிக் அப்படிங்கிறவர்கிட்ட பைரேட்டாக மாதிரி தனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாரு. அவரை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, அவரும் அதுக்கு அக்ரி பண்ணிக்கிறாரு. லாங் ஜான் சில்வர் அந்த ஸ்மால் பாய் கிட்ட தான் கேப்டன் ஃபிளின்ட் கூட இருந்ததாகவும் இந்த ட்ரெஷர் ஹண்ட் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் கொலை பண்ண போகிறதாகவும் ஷேர் பண்ணுறாரு. இதை ஜிம் வந்து அந்த ஆப்பிள் பேரல்குள்ளே இருந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த கான்வர்சேஷன் நடுவில் இஸ்ரேல் ஹேண்ட் அப்படின்னு இன்னொரு ஒரு மெம்பர் வராங்க. அவர்கிட்ட லாங் ஜான் சில்வர் ஒரு ஆப்பிள் எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. அதுக்கு அவர் ரம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆப்பிள் எடுக்கிற பிளான் சேஞ்ச் ஆகுது. இப்போ தான் ஜிம்முக்கு இந்த ஷிப்பில் நிறைய பைரேட்ஸ் இருக்கிறாங்கன்னு குட் மென்னு ஹிஸ்பானியாலா ஷிப் வந்து இப்போ ட்ரெஷர் ஐலாண்டை ரீச் ஆக போகுது. மீன்வைல் ஜிம் வந்து தான் லாங் ஜான் சில்வர் பேசினதை டாக்டர் லெவ்ஸே, ட்ரலானி அப்புறம் கேப்டன் ஸ்மாலட் கிட்ட சொல்லிடுறாரு. அப்போ தான் ஸ்கொயர் வந்து கேப்டன் ஸ்மாலட் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஏன்னா ட்ரலானிக்கு கேப்டன் ஸ்மாலட் மேலே ஃபஸ்ட்டு நல்ல இம்ப்ரெஷன் இருக்காது. ஆனால் இப்போது லாங் ஜான் சில்வருடைய பிளாட் தெரிஞ்சதுனால இவங்கெல்லாம் ஒரு டீம் ஆயிடுவாங்க. லாங் ஜான் சில்வர் அந்த ஐலாண்டை பார்த்த உடனே இது ஸ்கெலிட்டன் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஐலாண்டில் ஒரு 3 ஹில்ஸ் இருக்குது. அதில் மெயினாக இருக்கிற ஹில்லை ஸ்பை கிளாஸ் ஹில் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாரு. அந்த ஹில்லானது ஒரு 400 ஃபீட் ஹைட் இருக்கும். ஐலாண்டிலேருந்து ஒரு 3 miles தூரத்திலேயே அந்த ஹிஸ்பானியோலா ஷிப்போடைய ஆங்கரை ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ ஷிப்பில் இருந்து ஒரு 13 மெம்பர்ஸ் ஐலாண்டுடைய ஷோருக்கு ஒரு ஸ்மால் போட் மூலியமாக போகிறாங்க. அதில் ஜிம்மும் இருக்கிறான். இப்படி லாங் ஜான் சில்வர் பிளான் பண்ணி போகிறத பார்க்கும்போது டாக்டர் லிவ்ஸே, ட்ரலானி அப்புறம் கேப்டன் பக்கத்தில் ஒரு 6 பேர் இருக்கிறதாவும் மித்த 19 பேருமே பைரேட்ஸாக மாறிட்டாங்கிறதும் தெரிய வருது. லாங் ஜான் சில்வருடைய போட் இப்போ ஐலாண்டை ரீச் ஆகுது. அப்போ இமீடியட்டாக ஜிம் அந்த போட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அதுலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த ஐலாண்டுக்குள்ளே ஓடி போயிடறான். லாங் ஜான் சில்வர் ஜிம்மை கூப்பிடுறாரு, இருந்தாலும் அதை அவன் இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுறான். அந்த ஐலாண்டில் உள்ள புதருக்குள்ளே போய் மறைஞ்சிக்கிட்ட ஜிம் லாங் ஜான் சில்வருடைய வாய்ஸ் அவனுக்கு கேட்குது. அப்போ அவர் டாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கூட பேசி அந்த டாமை தன்னோட மியூட்டினி கூட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறது இவர் கேட்குது. ஆனால் டாம் அப்படிங்கிறவரை ஒரு கொஞ்சம் ஹானஸ்ட் மேன், ஸோ அவர் ஒத்துக்கவே இல்லை. அந்த டைமில் ஆலன் அப்படிங்கிற இன்னொரு க்ரூ மெம்பருடைய பயங்கரமான சத்தம் கேட்குது. இதை கேட்ட லாங் ஜான் சில்வர் டாம் கிட்ட அவனும் உன்னைய மாதிரி ஹானஸ்ட் மேனாக இருந்தவன் தான், எங்களோட மியூட்டினியில் ஜாயின் பண்ணி கேட்டிருப்பாங்க, அவன் ஜாயின் பண்ணலன்னு சொன்னோடனே மித்த பைரேட்ஸ் அவங்கள கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவனை பயமுடுத்துறாரு. அப்படி சொல்லியும் ஒத்துக்காத டாமை லாங் ஜான் சில்வர் கொன்றுறாரு. இதை பார்த்த ஜிம் லாங் ஜான் சில்வர் தன்னையும் ஐலாண்டில் பார்த்துட்டாரு அப்படின்னா கொன்றுவாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறாரு. அப்படி போன ஜிம் பென் கன் அப்படின்னு ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. அவர் அந்த ஐலாண்டில் ஒரு 3 இருக்கிறதாகவும் பென் கன் ஜிம் கிட்ட தன்னை இந்த ஐலாண்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் ஃப்ரீ பண்ணிட்டாரு அப்படின்னா 1000 pounds ஃபீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பென் கன் ஜிம் கிட்ட கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பென் கன் தான் கேப்டன் ஃபிளின்ட்டுடைய க்ரூவில் இருந்ததாகவும் அப்படி இருக்கும்போது ஒரு 6 மெம்பர்ஸ் சேர்ந்து ட்ரெஷரை இங்கே தான் பரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படி போகும்போது தன்னை இங்கே விட்டுட்டே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜிம் வந்து கேப்டன் ஃபிளட்டை இறந்துட்டாங்க, அவர் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாரு. பென் கன் ஜிம் கிட்ட தான் ஒரு ஸ்மால் போட் செஞ்சு வச்சுருக்கிறதா சொல்கிறாரு. அப்போது ஜிம் அந்த ஐலாண்டில் பிரிட்டிஷ் ஃப்ளாக் பறக்கிறத பார்க்குறாரு. இதை பார்த்தோன்னே பென் கன் ஜிம் கிட்ட உன்னுடைய டீம் மெம்பர்ஸ் ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க, அவங்க தான் அந்த ஃப்ளாகை பறக்க விட்ருக்கணும், ஏன்னா பைரேட்ஸ் வந்தாங்கன்னா பைரேட்ஸ்க்கே உண்டான ஃப்ளாகை தான் பறக்க விடுவாங்களே தவிர பிரிட்டிஷ் ஃப்ளாகை அவங்க பறக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டாக்டர் லைவ்ஸே இந்த நாவலை நரேட் பண்ணுறாரு. அதாவது ஜிம் லாங் ஜான் சில்வரோட இங்கே போட்டில் வந்திருப்பார் இல்லையா, அந்த டைமில் ஹிஸ்பானியோலா ஷிப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத டாக்டர் லிவ்ஸே நரேட் பண்ணியிருப்பார். ஹிஸ்பானியோலா ஷிப்பில் இருந்து டாக்டர் லிவ்ஸேயும் ஹண்டர் அப்படிங்கிற ஒரு க்ரூ மெம்பரும் சேர்ந்து ஷோருக்கு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு போகும்போது அங்கே ஸ்டாக்கேட் அப்படின்னு ஒரு இடத்துல ரீச் ஆகிறாங்க. ஸ்டாக்கேட்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, பைரேட்ஸ் தாங்க வந்து போனால் தங்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு வீடை நல்ல ப்ரொடெக்டிவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டாக்கெட்டில் ஒரு 40 பீப்புளுக்கு மேலே தங்கலாம், அந்த மாதிரி அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு டாக்டர் லிவ்ஸே சொல்கிறாரு. அந்த ஸ்டாக்கெட்டோட ஆடட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் அதிலே இருக்குது.
ஆலன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அந்த சத்தத்தை டாக்டர் லிவ்ஸே கேட்கும்போது ஜிம் கொலை பண்ணப்பட்டிருக்கான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. மீன் டைம் டாக்டர் லிவ்ஸே தன்னுடைய போட் மூலியமாக ஹிஸ்பானியோலாலேருந்து அந்த ஸ்டாக் எடுக்க நிறைய ஃபுட்டு மெடிசின் கொண்டு வந்து சேர்க்குறாரு. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் ஜிம் வந்து இப்போ ஸ்டாக் எடை ரீச் பண்ணிடுறான். ஜிம் வந்து பென்கன் டாக்டர் லைவ்ஸே அலர்ட் ரல்லானியை மீட் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பென்கன் அவங்கக்கிட்ட பைரேட்ஸ் வந்து பிரிட்டிஷ் ஃப்ளாகை பறக்க விட மாட்டாங்க, ஜாலி ராஜர் அப்படிங்கிற பைரேட் ஃப்ளாகை தான் பறக்க விடுவாங்க. இதை கேட்ட டாக்டர் நம்ம வேணால் பிரிட்டிஷ் ஃப்ளாக் இறக்கிடலாமா அப்படின்னு சொல்லி சஜஷன் கேட்குறாரு. ஆனால் அதுக்கு ஸ்கொயரும் கேப்டனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஸ்டாக் கார்டில் இப்போ ஒரு அட்டாக் நடக்குது, அதில் கேப்டன் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுறாரு. ட்ரெலானி, கிரே, ஜிம் எல்லாருமே அந்த மியூட்டினியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஜிம் வந்து அந்த மஸ்கட்ஸை லோட் பண்ணி கொடுக்குறான். ஸ்டாக்கட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபென்ஸுங்கிறதுனால இந்த லிவ்ஸே அவங்களுடைய டீமே வின் ஆயிடுது. இந்த மியூட்டினியோடைய எண்டில் மூணு பைரேட்ஸ் வந்து கொல்லப்படுறாங்க, கேப்டன் வந்து ஊண்டாயிடுறாரு. அன்றைக்கு நைட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜிம் பென்கன் மேக் பண்ண அந்த ஸ்மால் போட்டை எடுத்துக்கிட்டு ஹிஸ்பானியோலா போய் அதில் உள்ள ஆங்கரை வந்து கட் பண்ணிடுறாரு. இப்போ ஹிஸ்பானியோலா ஷிப் அது பாட்டுக்கு போகுது. ஜிம் அங்கே இஸ்ரேல் ஹேண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தரை மீட் பண்ணி அவர் பைரேட் அப்படிங்கிறது ஜிம்முக்கு தெரியும். அந்த கான்ஃப்ளிக்டில் ஜிம் வந்து இஸ்ரேல் ஹேண்ட்ஸை கொண்டுறாரு. மீன்வைல் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த மியூட்டினிக்கு முன்னாடி லாங் ஜான் சில்வர் வந்து ஒரு ஃப்ளாக் ஆஃப் ட்ரூஸ், அதான சமாதான கொடியை எடுத்துகிட்டு வந்து லாங் ஜான் சில்வர் வந்து லிவ்ஸே அண்ட் ட்ரெலானி கிட்ட அந்த மேப்பை பற்றி கேட்பாங்க. அதுக்கு அவங்க கொடுக்க மறுத்துருப்பாங்க. அதனால தான் அந்த மியூட்டினியே வந்திருக்கும். ஹிஸ்பானியோலாவில் ஆங்கரை கட் பண்ணதுக்கப்புறம் ஜிம் அந்த ஸ்மால் போட்டில் ஸ்டாக்கேட் வருவார். அங்கே என்ன ஷாக்கிங் சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னா, லாங் ஜான் சில்வரும் மித்த பைரேட்ஸும் அந்த ஸ்டாக்கேட்டை டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல டாக்டர் லிவ்ஸே இருந்திருக்க மாட்டார். இதுலேருந்து அவங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, டாக்டர் லிவ்ஸே அந்த மேப்பை லாங் ஜான் சில்வர்கிட்ட கொடுத்துட்டு ஸ்டாக்கேட்டை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வருவார். மேப்பை வாங்கின லாங் ஜான் சில்வர் தன்னுடைய பைரேட்ஸை கூட்டிகிட்டு அந்த ட்ரெஷர் இருக்க இடத்துல போய் ட்ரை பண்ணி பார்ப்பார். ஆனால் அங்கே ட்ரெஷர் எக்ஸ்கவேட் பண்ணப்பட்டிருக்கும், அதனால் அந்த இடத்துல ட்ரெஷர் இருக்காது. பேரலலாக என்ன விஷயம் தெரிய வரும் அப்படின்னா, டாக்டர் லிவ்ஸே பென்கன் வந்து அந்த ட்ரெஷரை ஆல்ரெடி எடுத்துட்டதாகவும் ஒரு கேவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதாகவும் சொல்லுவார். ட்ரெஷரே இல்லாததுக்கு தன்னை கூட்டிகிட்டு வந்து கஷ்டப்படுத்தினதா அங்கே உள்ள பைரேட்ஸ் எல்லாருமே லாங் ஜான் சில்வர் மேலே கோவப்பட்டு அங்கே ஒரு மியூட்டினி நடக்கும். இப்போ லாங் ஜான் சில்வர் அகெயின் டாக்டர் லிவ்ஸே ட்ரெலானி கிட்டே வந்து தன்னை எப்படியாவது இந்த ஐலாண்ட்லேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க, இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். ட்ரெஷர் எல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு போர்ட், அதாவது ஸ்பானிஷ் அமெரிக்காவில் இருக்கிற போர்ட்டுக்கு ரீச் ஆகிறாங்க. அப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, லாங் ஜான் சில்வர் ஒரு பேக் ஆஃப் மணி எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டார். இதை கேட்டால் லிவ்ஸையும் ட்ரெலானி அப்புறம் ஜிம் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. லாங் ஜான் சில்வர் கூட இருந்தாலே தொல்லை தான், இப்படியாக போயிட்டால் நல்லது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரிமைனிங் க்ரூ மெம்பர்ஸ் பிரிஸ்டல் ரீச் ஆகிறாங்க. அங்கே போயிட்டு தங்களுக்கு வேண்டிய ட்ரெஷரை ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போவுமே பென்கன் தனக்கு கிடைச்ச ஷேரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் செலவு பண்ணிவிட்டு 3 weeks ஒரு பெக்கர் மாதிரி ஆயிடுறாரு. ஃபைனலாக அவர் ஒரு இன் வச்சு அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜிம் இப்போ அந்த ஐலாண்டிலேருந்து கோல்டெல்லாம் எடுக்கப்பட்டதாகவும் சில்வர் கொஞ்சம் இருக்குன்னும் அந்த ஐலாண்டுக்கு திரும்ப வாயேஜ் போக விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்